தங்க புளியம்பட்டி ஊர் எங்களுக்கு நல்லா தெரியும் உங்க குழந்தைய யார் இந்த மாதிரி பண்ணுனாங்கன்னு சொல்லுங்க புளியம்பட்டியில மல்லிகா மல்லிகான்னு ஒருத்தி இருப்பா அவதான்பா இந்த மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு அவ வீடு தெரியுமா அங்க போனீங்கன்னா கண்டிப்பா தான் என்னோட ரெண்டு குழந்தைங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைங்க முகத்தை மட்டும் நான் பார்த்துட்டேன்னா உடனே கிளம்பிடுவேன் வண்டி அந்த மல்லிகாக்கா வீடு எனக்கு நல்லா தெரியும்ண்ணா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க எங்க அம்மா கிட்ட கூட ரொம்ப சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுல ரெண்டு குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன்னா நீங்க கவலைப்படாதீங்க அவங்க வீட்டுக்கு போய் எப்படியாவது அந்த ரெண்டு குழந்தைங்களையும் நாங்க தூக்கிட்டு வந்துடுறோம் என்னோட குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் ஏய் ஐஸ்வர்யா பையனை நல்லா பார்த்துக்கோடி நான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் பண்டி அண்ணா இதுதானா மல்லிகாக்கா வீடு அங்க பாருங்க ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க பாருங்க ஏய் யார் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களை நான் பார்த்ததே இல்லையே என்னடா பண்டி இது தங்கை

ஏன்டா இப்படி உளறிக்கிட்டு இருக்க? オリジナル அம்மா டூப்ளிகேட் அம்மான முதல்ல இங்க இருந்து போங்கடா. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா சரி வராது. நீ முதல்ல வா முதல்ல. டேய் என்னை இழுக்காதடா. எங்க ரெண்டு பேத்தி விட்டுருங்கடா. ஐயோ எங்க கூட்டிட்டு போறீங்க? அப்பாடா ஒரு வழியா இந்த ரெண்டு பேத்தி அங்க இருந்து தூக்கிட்டு வந்தாச்சு அவங்க அம்மா பாக்கறதுக்குள்ள. டேய் எதுக்குடா இப்படி என்னையும் என் தம்பியையும் கடத்திட்டு வந்தீங்க எங்க அம்மா கிட்டயே கொண்டு போய் விடுங்கடா ஏய் பேசாம இறங்கு அவங்க ஒண்ணு உன்னோட உண்மையான அம்மா கிடையாது இங்கதான் உங்க உண்மையான அம்மா இருக்காங்க நீ முதல்ல இறங்கு முதல்ல என்னோட குழந்தைகளை கூட்டிட்டு வந்துட்டீங்களா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அடடா என்னது இது இவங்க என்னோட குழந்தைங்க இல்லையே ஆண்டி புளியம்பட்டில நீங்க சொன்ன மல்லிகா வீட்ல இந்த ரெண்டு குழந்தைங்களும் தான் இருந்தாங்க ஆண்டி என்னோட குழந்தைங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே வயசுதான் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஏ பாப்பா உன்னோட வயசு என்ன அம்மா தான் மல்லிகாவா வேற எந்த குழந்தைங்களும் இல்லையா எங்க அம்மா பேரு மல்லிகா தான் எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான் எனக்கு அஞ்சு வயசு ஆகுது நீங்க எல்லாம் யாரு எதுக்கு என்னையும் என் தம்பியையும் கடத்திட்டு வந்தீங்க எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் நீங்க சொன்ன வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க வேற எந்த குழந்தையும் அங்க இல்ல இவங்க ரெண்டு பேரும் என்னோட குழந்தைங்களே இல்ல என்னோட குழந்தைங்களுக்கு ஆறு வயசு இருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்ப அந்த மல்லிகா என்னோட ரெண்டு குழந்தைங்களையும் கொலை பண்ணிட்டாளா நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு ஏய் உங்க அம்மா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் உண்மையை சொல்லு அந்த ரெண்டு குழந்தைங்களும் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க உங்க அம்மா எங்க அவங்க வரட்டும் அவங்களுக்கு இருக்கு ஐசு ஐயோ இங்கே தானே எங்கேயோ என் குழந்தைங்கள தூக்கிட்டு வந்தாங்க யாருடா நீங்கள்லாம் எதுக்காக என் குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க ஐயோ இங்கே தான் கடத்தி வச்சிருக்கீங்களா இது என்னது இது பார்க்கறக்கு தங்க புஷ்பம் மாதிரியே இருக்கு ஏ தங்க புஷ்பம் நீ இன்னும் சாகலையா உயிரோடு தான் இருக்கியா ஏ மல்லிகா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என் ரெண்டு குழந்தைங்களையும் என்ன உண்மையா உண்மைய ஏய் என்ன தங்க புஷ்பம் மாதிரி வேஷம் போட்டு வந்து கேட்டா நான் சொல்லியிருப்பேன் எனக்கு உன்னையும் தெரியாது உன் குழந்தைங்களையும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் என்னோட குழந்தைங்க இவங்க மேல கை வச்ச நடக்கிறதே வேற ஏய் மல்லிகா என்னோட குழந்தைங்கள நீதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க ஒழுங்கா சொல்லிடுறே ஆண்டி பாவோம் ஆண்டி அவங்க அவங்க ரெண்டு குழந்தைகளை பார்க்குறக்காகவே ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உண்மையா சொல்லிடுங்க இவ ஆவியாக சுற்றுனா எனக்கு என்ன என்னவா சுற்றுனா எனக்கு என்ன உன்னோட குழந்தைங்கள அன்னைக்கே யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க ஏ ஐசு இங்கே நமக்கு என்ன வேலை இருக்கு நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஐயோ அம்மா யாரோ இழுக்கிறாங்க ஏய் என்னை இழுக்காத என்னை விட்டுரு என் குழந்தைய எங்கிட்டருந்து பிடுங்காத விட்டுரு தயவு செஞ்சு என்னை விட்டுரு சத்தியமா சொல்கிறேன் உன் குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு என்னையும் என் குழந்தைங்களையும் விட்டுரு எனக்கு ஒன்றும் தெரியாது ஏய் மல்லிகா என்ன பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன் பார்க்குறையா இதுக்கு மேலே என்னோட குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னு நீ சொல்லல இங்கிருந்து நீ உயிரோட போக முடியாது பார்க்குறையா ஐயோ என்னை விட்டு என் கழுத்து நெரிக்காத ஐயோ என்ன தூக்குறாளே ஏ பசங்களா என்னை விட சொல்லுங்க உன்னை விடணும்னா என்னோட ரெண்டு குழந்தைங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியணும் அவங்கள எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு ஐயோ எனக்கு உண்மையாவே தெரியாது அவங்கள நான் எங்கேயும் மறைச்சு வைக்கல இவங்க ரெண்டு பேரும் என்னோட குழந்தைங்க தான் தயவு செஞ்சு விட்டு அப்ப நீ சொல்ல மாட்ட உனக்கு இங்கிருந்து உயிரோட போகறதுக்கு விருப்பம் இல்லை மேல இருந்து கீழே விடட்டுமா ஐயோ போட்டாத தயவு செஞ்சு போட்டாத நான் உண்மையா சொல்லிடுறேன் உன்னோட குழந்தைங்கள நான் அன்னைக்கே அந்த புளியம்பட்டி ஆற்றுல ஆத்துல விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைங்களை காணோம் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயோ அம்மா ப்ளீஸ் எங்க அம்மாவை எனக்கு எங்கள் அம்மா வேணும் ஏ தங்க புஷ்போம் என்ன இதுக்கு மேல எதுவும் பண்ணாத நான் சத்தியமா சொல்றதெல்லாம் உண்மைதான் தேதி உன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் ஏற்கனவே சொல்லிட்டே உன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் புளியம்பட்டி ஆத்துல விட்டுட்டேன் உன்னோட புருஷ வந்து கேட்டப்ப அந்த ரெண்டு குழந்தைங்களையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லிட்டேன் அவரும் அதை நம்பிட்டாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு எங்க போனாங்க எனக்கு எதுவுமே தெரியாது சத்தியமா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் இதுக்கு மேல அவங்கள பத்தி எதுவும் தெரியாது எங்களை விட்டு ப்ளீஸ் என்னது ஆகஸ்ட் பதினஞ்சா பண்டி அண்ணா அதுதானே நானும் சோட்டுவும் பிறந்த நாள் என்ன இந்த ஆண்டு அந்த டேட்டு சொல்றாங்க குழந்தைங்களை வாத்துல விட்டு கொண்டுட்டாளா இதுக்கு மேல நான் என்னோட குழந்தைங்களை பார்க்கவே முடியாதா நான் எதுக்காக வந்தனோ அதுவே நிறைவேறாம போயிருச்சே ஆண்டி உங்க ரெண்டு பசங்களும் ரெட்ட குழந்தைங்களா அவங்க ரெண்டு பேத்துக்கு இப்ப என்ன வயசு இருக்கும் ஆமாம்பா அவங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேத்துக்கு ஆறு வயசு இருக்கும் தங்க புஷ்பா உங்க ரெண்டு பசங்க வேற யாரும் இல்ல இங்க உங்க முன்னாடி நிக்கிறாங்களே இந்த சிண்டுவும் சோட்டுவும் தான்

என்னோட சித்தி இருக்காங்கல்ல அதாவது உங்க அம்மா அவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தையே இல்ல அதனால புளியம்பட்டியில் இருக்கிற கோவிலுக்கு சாமி கும்பல்லான்னு போனாங்க அப்ப ஆத்து பக்கத்துல நீங்க ரெண்டு பேரும் மிதந்து வந்துட்டு இருந்தீங்கடா ஆமா அந்த அன்னைக்கு தான் நான் அவங்க ரெண்டு பேத்தையும் ஆத்துல விட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தப்ப கூட ஏதோ ஒரு பொம்பளை அவங்கள எடுத்துட்டு போயிட்டதா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் தான் உன்னோட பசங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேர்த்தோட முகஜாடைய பாரு அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்காங்க தங்க புஷ்போம் எனக்கு இவங்க ரெண்டு பேர்த்த முதல்ல பார்க்கும் போதே என்னோட பசங்க மாதிரி தான் தோணுச்சு வயசு கூட இவங்க வயசு தான் இருக்கும் என்னோட ரெண்டு பசங்களுக்கும் காலில் ஒரே இடத்துல ஒரே மாதிரி மச்சம் இருக்கும் பசங்களா உங்க காலை காமிக்கிறீங்களா ஆண்டி என்னோட காலில் எந்த மச்சமும் இல்லை நாங்கள் உங்க பசங்க கிடையாது நீங்க போங்க டே சின்ட்டு இருக்குதா இல்லையான்னு பார்த்தரலாம் நீ முதல்ல உன்னோட ஷூவை கழட்டுடா நானே பார்க்குறேன்

பண்டி இங்க பாரு மச்சமே இல்ல என்ன நான் செய்து சோட்டு கால்ல மச்சம் இல்ல சரி எதுக்கு சிண்டு கால்லயும் கழட்டி பாரு அட சிண்டு கால்லயும் மச்சம் இல்ல நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல எங்க கால்ல மச்சம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாதா பசங்களா அவங்க ரெண்டு பேத்தோட வலது கால்ல தான் பா இருக்கும் இடது கால்ல இல்ல வலது கால்ல ஷூவ கழட்டிட்டு பாருங்க ஓ அப்படியா இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல இருங்க ரைட் லெக் கழட்டி பாக்குறோம் பண்டி இங்க பார் பண்டி சோட்டு கல்ல அவங்க சொன்ன இடத்துல மச்சம் இருக்கு இரு சிண்டு கால்லையும் பார்க்கலாம் அய்யய்யோ சிண்டு கல்லையும் இருக்கு அப்ப நம்ம நினைச்சது உண்மைதான் இவங்க தான் தங்கபுஷ்பத்தோட பசங்க நான் தான் சொன்னேன் இல்லை நான் சி இவங்களை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கண்டுபிடிச்சதுனால எங்க சித்தி இவங்க பிறந்த பிறந்தனால அதைத்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இது இவங்களுக்கே தெரியாது

வந்துரே அப்ப எங்க அம்மா இவங்க தானா எங்க அம்மா செத்துட்டாங்க உங்களை மாதிரி எங்களுக்கெல்லாம் எங்க அம்மா உயிரோட இல்ல

இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா உங்க ரெண்டு பேத்தியும் உங்க வளர்ப்பு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜா மாதிரி வளர்த்துக்கிட்டு அவங்க சொன்ன பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க பண்டி அவங்க சொன்ன மாதிரியே அவங்க பசங்க பார்த்த உடனே அவங்க கிளம்பிட்டாங்க பண்டி பாவம் எங்களுக்கு மட்டும் அம்மா இல்லை உங்க எல்லாத்துக்கும் அம்மா இருக்காங்க வீடியோக்கான காண கிவ்வே கொஸ்டின் சோட்டுவ வந்து மல்லிகா வந்து எந்த டேட்டில் ஆற்றுல விட்டாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே கிளாசிக் மினி ஃபுட் சேனலில் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது லைவ் சேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ